ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிஞ்சு இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் புக்கு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எந்த சைஸில் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படி அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இணைந்து வழங்குவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு யூடியூப் சேனல்காரர். அவர் வந்து அவர் சேனலில் என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சூப்பர் சூப்பரான பேரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு, நீங்கள் பேரவுண்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அவங்களுக்காக பேக்ரவுண்ட்ஸை பற்றின ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. எப்படி எடிட் பண்ணும் மொபைலில் அந்த பேரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சேனலோட பேர் வந்து ஜின் எடிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ இந்த வீடியோலாம் இந்த ஸ்கெட்ச் புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து அடோப் ஸ்கெட்ச் அடோப்ன்ற பாருங்கள் ஸ்கெட்ச் புக், ஆட்டோ டெஸ்க் ஸ்கெட்ச் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த ஆப்பை பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல முதல்ல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்கெட்ச் அப்படின்றத கொடுத்துருங்க. அதில் வந்து கஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல 2000 இந்த இடத்துல 3000 கொடுங்க. இது வந்து ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு வந்து ஃபுல்லாக இல்லை ஃபுல் சைஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படின்னா சைடில் வந்து இன்ஷாட்டில் வந்து வெள்ளை கலர் வச்சு தான் போடணும். அது எப்படி போடுறதே தெரியல அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஹெச்டியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுத்து டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கார்டு கரண்ட் ஸ்கெச் அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கார்ட் கொடுத்துருங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்பெர்ஷீட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி ஒரு ஆட் வச்சு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி இதில் வந்து எப்படி பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இப்போ வந்து நம்மளை இது இருக்க பேசிக்கான டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து முதல்ல இருக்க கிளிக் பண்ணியாச்சு, அதில் ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் இருக்க டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்குது தான், இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் இம்போர்ட் இமேஜ் அப்படின்ட்டு பார்த்திங்களா, அதை கொடுத்தோம்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும். ஸோ வந்து இதில் நம்ம ஒரு இப்போ ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி மேலே அப்படி ரெண்டு கையை வச்சு இப்படி மேலே ஜூம் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ வந்து நல்லாவே ஜூம் ஆகும். ஜூம் ஆனதுக்கப்புறம் டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இது வந்து வேறு சைஸில் சேஞ்ச் பண்ணால் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆகாது. ஸோ வந்து இந்த ரெண்டாவதாக இருக்க டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி ஜூம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே வச்சு க்ரோப் பண்ணுறோமோ அதே இடத்துல ஃபோட்டோ வந்து க்ரோப் ஆயிரும். அதனால் கரெக்டாக பார்த்து க்ரோப் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணும். ஸோ வந்து இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல் பேனா டூல் மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து லீகசி அப்படின்றதுல அந்த லாஸ்ட் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரஷ், ஹார்டு ப்ரஷ். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ப்ரஷ். சாஃப்ட் ப்ரஷ் வந்து எதுக்குன்னா, நம்ம தலை இருக்கிற முடி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக எரேஸ் பண்ணணும் அதுக்காக. இது வந்து சைடில் இருக்க இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸை வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் எரேஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம எடிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிறதுக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து அழிஞ்சிக்கிட்டே வரும். ஒரு வேளை இப்படி மூஞ்சல் கிழிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கு கீழே இருக்க ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன புள்ளி, அந்த புள்ளியை கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க அன்டூ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. அப்போ வந்து இது வந்து அன்டூ ஆயிரும். ஸோ வந்து இவ்வளோ தான் இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பழைய மாதிரியே நம்ம இம்போர்ட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுவோம், இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலான்னு வைங்களேன். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஒன்று அது வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு, ரெண்டாவதுக்கு லேயரை கிளிக் பண்ணி டேராக கீழே எழுத்துட்டோம்னா ஜஸ்ட்டு வந்து அதை ஒன்று கீழே வர மாட்டேங்கிறோம். இதை தூக்கி மேலே போட்டோம்னா அது வந்து பேக்ரவுண்டு செட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபேஸ் எப்படி ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இதை விட நீங்கள் ஸ்னாப்சீட்டில் ஸ்மூத் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டூல்ஸ் வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்னாப்சீட் வீடியோ நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், எப்படி ஒரு ஃபேஸை வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்னு அதை போய் பாருங்கள். ஸோ வந்து இதில் வேறு என்னென்ன டூல் இருக்குன்னா, இந்த லைப்ரரியில் வந்து லைப்ரரியில் வந்து ரொம்ப விதமான டூல்ஸ் இருக்குது, அதாவது டிராயிங் டூல் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்கெட்ச் புக் ஆப், அதாவது ஒரு படம் வரைகிறதுக்கான ஆப்பு. நம்ம தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும், அதையும் நான் இப்போவே க்ளியர் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற முதல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படின்றது கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்தோன்னே சேவ் டு டிவைஸ் அப்படின்ருக்கும். அந்த சேவ் டு டிவைஸ் இந்த ஃபோட்டோ வந்து எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இதில் கேட்குது, இதில் உங்கள் ஃபோட்டோ எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த டவுன்லோட்ஸில் வந்துடும். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் தான் நீங்கள் என்ன ஃபைல் நேம் வேணுமோ அதை அடிச்சு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே இந்த ஃபோட்டோ வந்து டைரெக்டாகவே வந்து உங்கள் டவுன்லோட்ஸ் அப்படின்ற பேஜில் போய் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம்.
நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் முக்கியம். ஆனால் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசமான டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. இப்போ நம்ம எரேசரை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை மொத்தமாக அழிச்சு விட்ருவோம். அழிச்சு விட்டால் தானே நல்லா புரியும். அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோட்டோவில் நமக்கு சென்ட்ரு எதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த டூலை கிளிக் பண்ணி இதில் சிம்மெட்ரி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிம்மெட்ரி கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல சென்டரில் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டான சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு சின்ன ட்ரை பண்ணி ஒரு கவர் சாங் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்கள். நான் ஐபட்டனை கொடுக்குறேன். உங்கள் ஃபோனு நல்ல ஃபீச்சராக இருந்தால் நல்லா வந்து எரேஸ் ஆகும். நம்ம ஃபோன் வந்து அவ்வளோக்கு ஃபீச்சர் இல்லைங்க பாருங்கள். நான் எங்கெங்கேயோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அது எங்கெங்கேயோ டெலிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்சில் டூலில் வந்து நம்ம எந்த வித பென்சில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து அது ஷோ ஆகும், இந்தந்த பென்சில் இந்தந்த மாதிரி எழுதுது, இந்த மாதிரி வரையுது அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் இது எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வரையலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வரைய தெரியாது, அதான் உண்மை இருந்தாலும் நான் இந்த டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்மெட்ரி அப்படின்ட்டு கிளிக் பண்ணி இந்த 3-2 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு புள்ளி வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல வரைஞ்சாலும் அது எல்லா இடத்துலையுமே வந்துடும். அதை வந்து வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பூ வரைகிறோம் அப்படின்னா, பூ இந்த மாதிரி இருக்காது, இருந்தாலும் பூ வரைகிறோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரதுக்கு தான் இந்த சிம்மெட்ரி. அப்புறம் வந்து இதில் ரொம்ப ப்ரஷ் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து வந்து அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கிற ட்ரா ஸ்டைலில் வந்து ரொம்ப சிம்பிள்ஸ் இருக்கும், என்னென்ன சிம்பிள் வேணும் அப்படின்னு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு இருக்குது, இதில் வந்து 10 பைசாக்கு போகிறது நல்லா டெக்ஸ்ட்டு தான். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பிக்சாட் ஆப்போ இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில்லில் வந்து இது கேட்கும் எந்த மாதிரி ரேடியல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இந்த இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து கார்ட்டூன் எடிட் பண்ணும்போது தான் இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ வந்து கார்ட்டூன் எடிட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆனால் கார்ட்டூன் எடிட் பற்றி ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார்ட்டூன் ஏதாவது இந்த ஸ்கெட்ச் புக் ஆப்பில் வந்து எப்படி ஒரு நல்ல கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட் பண்ணுது அப்படின்னு மறக்காமல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து வெளியே வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதில் சேவ் அண்ட் எக்ஸிட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து நேராக நீங்கள் எங்கே சேவ் பண்ணுவோ அந்த இடத்துக்கே போயிடும். சேவ் பண்ணுறதா இதில் ரொம்ப பேர் தெரியல அப்படின்னாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு நம்ம என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னா, லூமி ஆப்னா என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து நாளைக்கு நாளைக்கு கரெக்டாக வெயிட் பண்ணிருக்கேன். நாளைக்கு நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடாவே, சீ யூ.